வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நாம் அறிமுகம் தேவையில்லாத அவசியம் இல்லாத எல்லோரும் நிலநிலை அறிந்த நமது மீண்டும் ஜேகேபி என்று சொல்லி யார் என்ன கேட்டதோ நம் மீண்டும் டி கே எஸ்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சரி, அவர்கள் வந்தாலே அவர் உருவத்தை பார்க்கும் போதே பல உற்சாகமாக இந்த எட்டு போட்டு 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 சார் நீங்கள் சாதாரணமாக எந்த வித ஒரு சாதாரண நிலத்தில் எட்டு போட்டோம் அவர் சொன்னபடி நடந்தபோது பார்த்தா எங்களுக்கே ஒரு உற்சாக உணர்வு வருகிறது. இதன் போல் சிறிய சிறிய பயிற்சிகளை எங்களுக்கு சொல்லுங்க. ஆசனம் செய்ய வேண்டும் என்றாலே தனியாக ஒரு ஆசனை வைத்து செய்ய வேண்டும். மாறுபாட்டு செஞ்சோம்னா பிற பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக ஐயா சொல்ற பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. அவரு எங்க இருந்தாலும் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மர நேரத்தில் பார்த்தா ஒவ்வொரு மேட்ல உட்காந்துட்டு அங்கிருந்து தண்ணி கிரவுண்ட் வாட்டர் போதான்னு பாக்குறாரு. அதாவது ஒரு ஜோலி அல்ல, பல ஜோலிக்காரர் இருந்தாலும் நமக்காக நம் வேண்டுகோளுக்காக மக்கள் விருந்தினர் மக்கள் அந்த பயிற்சியை செய்து உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட மனிதராக இன்று வந்திருக்கிறார். உங்கள் சார்பாக மீண்டும் வருவேன் ஐயா. ஐயா, நீங்க எளிமையாக எட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதை வச்சு எத்தனையோ பேர் நல்லா எட்டு சார், அது எப்படி சார் சரியில்லை இல்லாம போகுதுன்னு கேக்குறாரு. ஆச்சரியம் ஓடி போயிடும். எங்க போறது தெரியல, உள்ளுக்குள்ள இப்படி சில பயிற்சி இல்ல. இன்னைக்கு அவர் நமக்கு சொல்ல இருப்பது, சொல்லி உங்களை பயிற்சி செய்ய வைக்க போறது தோப்பு கர்ணம் என்று சொல்வார்களே என்றார். ஒருத்தர் சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளியில் வாத்தியார் உக்கி போடுவதுன்னு சொல்றாங்களே, வாத்தியார் உக்கி போட சொல்லி உக்கி போடுவது வேறு, பிள்ளையார் முன்னால் தோப்பு கர்ணம் போடுவது வேறு. இப்படி தோப்பு கர்ணத்தை பல ரூபங்களிலே நாம் செய்கிறோம். ஆக ஐயா அவர்கள் அதை எப்படி செயல்படுத்தி என்னென்ன பலன்களை பெறலாம் என்பதை பற்றி சொல்லும்போது இந்த சாதாரண ஒரு தோப்புக்கரணத்துக்கு இவ்வளவு பயன்கள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்து அதை முதலாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக மாறப்போகிறீர்கள். அதற்கு ஐயா முதல்ல தோப்புக்கரணம்னா என்னன்னு முதல்ல அடிப்படை சொல்றாரு. காயமே இது பொய்யடா, காத்தடைத்த பையடாங்கிறாங்க. காற்று அடைக்கப்பட்டது, இந்த காற்று எவ்வளவு நம்ம பிராணவாயு உள்ள உடம்புல ஏற்றுறோமோ அவ்வளவு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எனர்ஜி ஃபார்ம் ஆகும். பிராணவாயு வந்து ஒரு சக்தி உண்டு. பேட்டரி எனர்ஜி பண்ணுவோம், பேட்டரி சார்ஜ் பண்ணா பேட்டரி சார்ஜ் பண்ணா எவ்வளோ நேரம் எரியுது தள்ளுது. அது மாதிரி இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் வந்து மூச்சை வந்து உள்ள மூச்சை மாதிரி வலி விடணும், பிற மூச்சை உள்ளே வாங்கணும். அதாவது நம்ம எந்த நேரத்தில் போடும்போது கீழே இறங்கும்போது மூச்சை வெளியே விட்டணும், மேலே எந்திரிக்கும் போது மூச்சை உள்ளே வாங்கணும். அப்போ மூளைக்கு அப்போ மூளை வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும், ஞாபக சக்தி கூடுவோம். என்ன முன்னோசனை யோசனை செய்யறதுக்கு டேக்கிள் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் இருக்குன்னா நல்ல மூளை சக்தியாக இருந்தா டேக்கிள் பண்ணணும். எந்த வழியில் கொண்டு போகிறதுங்கிறத நம்ம இது பண்ண முடியும். அதான் இந்த பயிற்சி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. நான் டெய்லி காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே ஒம்பது தடவை இந்த இந்த ஒம்பது முதல் தேதி சொல்றாங்க எப்படி செய்ய வேண்டும் என்பதை செயல்முறையாக செய்கிறது வந்து காலை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் காற்றை எடுப்பது எந்த நேரத்தில் எடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு நேரம் வைத்திருந்து வெளிவிடுவது என்பதை பற்றி மிக முக்கியமானது ஐயா சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்ம காது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு இடது காலை வலது இடது காலை வலது வலது காலை அதனுடைய தத்துவம் இல்லையா, இடது காலை இடது பிடிக்கும் போது செக்கு ஒரு பிடிப்பு பிடிச்சு விடும். ஒரு சும்மா சாதாரணமா ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சா வந்து எஃபெக்ட் இல்லை. ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி உண்டாக்கணும். எதிர்ப்பு சக்தி உண்டாக்குனாத்தான் ஒரு ரியாக்ஷன் வரும். எதிர்ப்பு சக்தி உண்டாக்குனாத்தான் ரியாக்ஷன், சும்மா தன்படியாக போனால் ஆக்ஷன் இருக்காது. ஆக்ஷன் வரணும்னா எழுத்து பிடிக்கணும், எழுத்து பிடிச்சா ஆக்ஷன் வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது முட்டு வலி வராது, லங்ஸ் நல்லா காற்று போகும், ஆரோக்கியம் கூடும். ஏன்னா ஆயுள் கூடும், ஆயுள் கூடும், ஆரோக்கியமும் கூடும். ரெண்டு
கிராஸ் பண்ணி பிடித்து கொஞ்சம் அது செய்யும் போது அந்த மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி கீழே உட்காரும் போது குதி மட்டும் உட்காரும்போது கண்ட்ரோல் கிடைக்கும். உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. இந்த ரெண்டு இயக்கத்தையும் இயக்கும் போது உடம்பு நார்மல், கீப் நார்மல். நமக்கு ஏதோ ஒன்று கூடுதலாகணும் அல்லது குறையா இருக்கும் போது நோய் வந்துடுது. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கும். நோய் இப்போ நம்ம நாங்கள் இந்த அக்குமஞ்சர் இல்லையா கையில் காது ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒரு உணர்வு உண்டு. சுஜோக் சுஜோக் அக்குமஞ்சர்னு படிக்கிறோம். அதே மாதிரி கையில் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது இருக்கு. இத்தனை தத்துவங்களையும் இன்னைக்கு அக்கு ப்ரெஷர் படிச்சுட்டு இடமும் வேலை செய்கிற மாதிரி இன்றைக்கு இவர் பிள்ளையாருக்கு போடுதுன்னா கூட ஆக அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா கருத்தில் அவன் மாணவன் பிள்ளையார் கோயிலிருந்து தோப்புக்கண்ணம் போனா பிள்ளையார் என்பது பெரிய சக்தி. அது ஒரு சக்தியை வச்சு நம்ம சக்தி அது அந்த என்ன மனசுல வரணும். நான் சொல்றது ஆட்டிடியூட், அந்த மன பாவனையோடு செய்தல் என்பதை ஐயா விளக்கமா சொல்றாரு. அதாவது ஒரு செயல் செய்யும் போது என்கிட்ட பார்த்துட்டு நீங்க போகக்கூடாது. அந்த பிள்ளையார் என்பவர் அற்புத சக்தி. உன் முன்னால் இருந்து நான் இந்த பயிற்சி செய்கிறேன், என் உடல் உறுப்புகள் அத்தனை நன்றாக ஆகி நான் நன்றாக செயல்படுவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும் பிள்ளையாரே அப்படின்னு நடக்கும். எதற்காக செய்யப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக முன்பதிவு செய்தார். அறிந்து செய்யணும். இதை நாங்கள் பெருசாக எப்படி எந்த பாவனையோடு செய்தல் என்பது இப்படி சாதாரணம் அத்தனை சொல்லிக் கொடுக்கறது ஒரு சாதாரண லகுவாக சொல்லி அதே டிகே பார்த்தாலே பலர் ஓடுறான். ஏன்டா ஏதோ மிளகு கொடுத்து வாயு மிளகு திங்கவா திங்காத வாயிலே வச்சிருக்கோம். ஆனால் அது பிறகு ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் சாப்பிட முடியாது. மழை காலத்துல கடுகு கடுகு ரெண்டு அஞ்சு கடுகு வாயில போட்டு வச்சுக்கிட்டே சளியே பிடிக்காது. கடுகு வந்து உடம்பு சூட்டை கொடுக்கும். மழை காலத்துல குளிரும், குளிருக்கு சூடு, சூடு சூடுக்கு குளிர். வெந்தயம் சாப்பிட்டா குளிரும், கருகு சாப்பிட்டா சுடும். என்ன இப்போ நம்ம இருக்கோம், நம்ம உடம்புல வந்து சளி ரொம்ப ஆகி போச்சுன்னா காற்றை வெளியே நாக்கை ஊட்டிட்டு காற்றை வெளியே விட்டோம்னா சளி பூரா ஒழிக்கணும். காரணம் உடம்புல சூடு வந்துடும், சூடு வந்தாலும் சளி பூரா கரைஞ்சிடும். இப்போ ரொம்ப இதாக இருக்குது, தாகமாக இருக்குது, நாக்கை ஊட்டிட்டு காற்றை உள்ளே வாங்கி மூக்கொழி விட்டோம்னா சூட்டை வெளியேற்றுதல் சாதாரண நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு மூச்சை எடுத்து உடனே விட்டு பாருங்க. மூச்சை உள்ளே கொஞ்ச நேரம் வயிற்றிலிருந்து வெளியே விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் சூடு வெளியே வரும். அப்ப உடலிலிருந்து வெப்பம் வெளியேற வேண்டும் என்றால் உள்ளே வைத்துக் கொள்ளும் நேரத்தை கூட்டுங்கள். இது ஐயா சொல்றது, நாங்கள் பெரிய தேதி மாதிரி சொல்லுவோம், சாதாரண வழக்கு. ஆக எளியோரும் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு ஒரு தன்மையோடு சொல்றதை ஐயா எந்த செயலும் செஞ்சாலும் ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் உணர்ந்து செய்யணும். ஒரு செயல் செஞ்சாதானா இது யாருக்கும் பாதகம் இல்லாம இருக்குமா, இதனால நன்மை ஏற்படுமா, இதனால பிரிவினை உண்டாக்குமா அப்படின்னு நாலு கருத்து இருக்கு. இந்த நாலு கருத்து என்னன்னா சகாப்தம் அடிக்கலாம் வாழ்க்கையில. அதாவது எப்படின்னா நாலு நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதியுமா, நாலுனா நாலடியார், ரெண்டுனா திருக்குறள். இந்த ரெண்டு இதை படிச்சுட்டா போதும் ஏதோ ஒன்றாலும் பேச சொல்லிருந்தீங்கன்னா ரெண்டு அடி அடிச்சா கேட்க மாட்டேங்கிறேன் டப்பு டப்புன்னு நாலு அடி அடி கேட்பேன். ஆக திருக்குறள் வேலை செய்யவில்லை என்றால் நாலடியார் வச்சேன். பாட்டு என்று தரும்போது என வேண்டாம்னு ஒண்ணு வரும். அதாவது நீ ஒரு
ஒருவருக்கு நன்மை செய்தால் எனக்கு திருப்பி தரப்பட வேண்டும் என்ற இருக்கக்கூடாது. ஆனால் நீ அதை விட பல மடங்கு பல பள்ளிகளிலே ஆசிரியர்கள் ஏதாவது தவறு செய்யும் போதோ அல்லது மாணவனுக்கு குறைபாடு இருக்கும் போதோ அம்ப முக்கிய போடுறாங்க. இல்ல அதுக்கு இது இல்ல இப்ப அதான் போயிடுச்சு. சொல்லி நீங்களும் நானும் கண்டிப்பா ஊக்கி போட்டுருப்போம். அப்ப அந்த பயன் நமக்கு கிடைத்ததால் தான் மூளை நன்றாக செயல்பட்டு என்னன்னு பாருங்க ஐயா வழக்கம் தர. முதல்ல கவன ஆற்றல் அதிகரிக்கிறது. நினைவாற்றலை மேம்படுத்துதல். நினைவாற்றல் பதிய வைத்தது வேண்டிய பொழுது எடுக்கப்பட வேண்டும். உடல் மனம் அமைதியாகிறது. இந்த செயலை செய்யும் போது மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்துடும். வந்துச்சுன்னா நமக்கு எதை செஞ்சாலும் நிரந்தாரமா செய்யறதுக்கு வருவோம். எனக்கு என்னன்னா வேலைக்கு பத்தி கிச்சு கிச்சு இலைக்கல செய்யும். நீ அமைதியாது மனம் வேறு உள்ள முடிச்சு எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு பலன். ஆமா, உடல் மனம் அமைதியா இருந்து ஆக்சன். அதே மாதிரி எண்ணம் தெளிவாகிறது. நம்ம ஒரு பேசுறாங்க பேசுறவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். அது முதல்ல சொன்னோம். இது என்ன உங்க மனசுல இருந்து அதை அப்சர்வ் பண்ணி என்ன செய்ய வேண்டும் என்று என்ன எண்ணத்தை உருவாக்கியது. அங்க அமைதி வரும்போது என்ன நல்ல எண்ணமா வந்துருது. மன இறுக்கத்தை சரி செய்தார். அதாவது ரொம்ப பேருக்கு அதாவது அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம் வந்து போவோம் உடம்பு அழுத்தமா மாறிடும். சொல்லுவோம். வலது பக்க மூளை வந்து ஐடென்டிஃபிகேஷன்ல ஆப்பிளை ஒண்ணை கொடுத்தால் திஸ் இஸ் ஆப்பிள் சொல்லிடுவாரு. இடது பக்கத்து மூளை ஆப்பிள் இஸ் ஈட்டபிள், ஆப்பிளை நீ சாப்பிடலாம். இந்த இரண்டுக்கும் தொடர்பு இருந்தால் தான் ஆப்பிள் எடுத்து கடிப்பாரு. இல்லைன்னா திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் ஆப்பிள். அவன் இரண்டு பக்க மூளையும் சமனாக செயல்பட்டால்தான் உன் பலனை நீ அடையும். மூளையுள்ள உயிரணுக்கள் திறம்பட செயல் வைக்கிறது, புதுப்பிக்கப்படுகிறது. மூளை வந்து அப்படி ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து நல்ல போட்டு அந்த செல்கள்
மட்டும் ஒரு தடவை சொல்லும் போது அதை ஆற்றலை பெருக்கி அதுக்கு சக்தி கொடுக்குறீங்க. புதிய புதிய செல்கள் உருவாகும். அப்ப ஞாபக சக்தி போடுற மாதிரி கொஞ்சம் மூளை வளர்ச்சி குழந்தைகளுக்கு சிறந்த பயிற்சி. வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். உடலுக்கும் மனதுக்கும் உடனடி சக்தி புத்துணர்ச்சி தரப்படுகிறது. புத்துணர்ச்சி போட்டு ஒன்பது கிரகத்தை சொன்னீங்க. முதுமையை தள்ளி போட வயதானதை தடுத்த நமக்கு தேவையான என்பது உடலில் அடிவாங்க நம்ம செயலப்புறம் கிடைக்கிற தன்பயம். உடலுக்கு மனதுக்கு உடனே செய்தி பார்த்துட்டு நம்ம உடல் எடையை குறைக்கிறது மூளைக்கு அதிகமா ரத்தம் போகும். மூளைக்கு ரத்தம் அதிகம் வச்சா உங்க ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஒரு வயதுக்கு மேல் எதை செய்ய முடியும் போனா போட்டோம் செய்யணும். பயிற்சி இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. என்ன போட்டோம் போட்டுக்கிறீங்க போன போவோம். அதை பற்றி ஒன்றுமே நோரும் நான் இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கும். போனா ரெடி உடல் எடையை குறைக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவை என்னைய மாதிரி பலர் இருக்காங்க. விருதுநகர் மக்கள் முதல்ல எப்படி இருக்காங்க. மனநலம் தெளிவு என்று வரும்போது நல்ல எண்ணங்கள் இத்தனை பலன்கள் தரும். இந்த தோப்பு கிரகத்தை பற்றி நீங்கள் தியரிட்டிக்கலா தியரிட்டிக்கலா பாத்தீங்க. இப்ப அது எப்படி செய்யப்பட வேண்டும்? ஏன்னா சில ஆசனங்கள் சில வழிமுறைகளை சரியான முறையில் செய்யப்படவில்லை என்றால் நமக்கு வேண்டிய அளவு சக்தி நினைத்தது கிடைக்காமல் போகலாம், அல்லது எதிர்மறையாகவும் இருக்கலாம் என்பதால் ஐயா அதையும் செஞ்சு காமிக்க போறையா அப்படிங்கிறாங்க. அதை நாம எப்படிங்கிறத பார்த்து செஞ்சு காமிங்க. எப்படி
இப்பொழுது செயல்முறையாக ஐயா அவர்களே செய்து காண்பிக்கிறார்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தன் இரு கரங்களிலே உள்ள அந்த நெத்தியிலே உள்ள இடங்களை வைத்து அவர் அப்படி ஒரு சொல்லி கீழே அமர்கிறார். காற்றை எப்பொழுது எடுத்தார் என்று நன்றாக கவனித்தீர்கள். ஆக அவர் கால்கள் தரையில் எப்படி பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள். மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கிறார். அந்த மூச்சு எந்த நேரத்தில் உள் செல்ல வேண்டும், வெளி வர வேண்டும் என்பது அத்துணை முக்கியமாக கருதப்பட வேண்டும் என்று பாருங்கள். நன்றாக கவனியுங்கள். ஓகே. ஆக இப்பொழுது ஐந்தாவது முறையாக அவர் செய்து கொண்டிருப்பதை பார்த்தது வைத்து நீங்கள் ஒன்றொன்றாக நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆக கடைசியாக இறைசக்திக்கு வணக்கம் சொல்றதையும் பார்த்தீங்க. ஆக ஒரு செயல் செய்யும் போது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீங்க. அதே போல அவர் அந்த செயலை முடித்து விட்டு அந்த செயலினால் பலன் பெற்றதை நினைத்து அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்வதையும் கவனிக்கிறீர்கள். இது ரெண்டு முக்கியம். ஆரம்பத்தில் எதற்காக செய்யப்படுகிறது, செய்து முடித்தவுடன் அதன் பலனை நான் முழுமையாக பெற்றேன், அதற்காக நன்றி சொல்வதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அடித்தரத்தில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த பயிற்சி நம்ம இந்த நாட்டில் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் போய் சொன்னோம்னா அதை ரிசர்ச் பண்ணி அந்த தோப்புக்கொண்ட எல்லா ஸ்கூல்லையும் பயிற்சியாகவே செய்கிறாங்க. நம்மகிட்ட இன்னும் வரமாட்டேங்குது, நம்மகிட்டருந்து போனால் அர்த்தம் அனுபவிக்கிறாங்க. நம்ம அவங்க சொன்ன பரவாயில்ல, இன்னும் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. இதுவரை ஒரு பெரியவர் செய்து காண்பித்தை நீங்கள் பார்த்தீர்கள். முழுமையாக எப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செயலாக்கம் இருக்க வேண்டும் காண்பித்தார்கள். இதை வைத்து ஒரு பெண்மணி, பெண்களும் இதை செய்யலாமா என்ற நிலையை கேட்டபோது ஒரு பெண்மணி தானாக வந்து, நான் இதை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், செய்கிறேன் பாருங்கள் என்று செய்து காட்டுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். காதை பிடித்து விட்டு நன்றாக இழுத்து விட்டு கீழே மெதுவாக மூச்சை எடுத்து விட்டு கீழே அவர்களை பாருங்கள். இப்போ மூச்சை உள்ள வாங்கணும், உட்கார் போது உள்ள மெதுவாக காற்றை வெளியே விட்டு எழுங்கள். மீண்டும் நன்றாக நிலைக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை பயிற்சி. மிக முக்கியமாக செய்ய வேண்டியது வஜ்ராசனம் என்ற பயிற்சி. கால் இது பின்பக்கமாக கால்கள் குதிங்கால்கள் மிக முக்கியமாக எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் குதிங்கால் எப்படி இருக்கு அது மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அந்த குதியை வைத்து உட்கார்ந்தல் இந்த சாதாரணமாக நீங்கள் பார்க்கணும்னா நமது தொழுகை என்று சொல்லி பெரிய முஸ்லீம் அவர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொருவரும். இந்த ஆசனம் என்பதை தானாக செய்து பயன்படுகிறார் என்றால் கீழே குடிஞ்சு செய்வார். ஆக அந்த சாமியை வணக்கம் செய்வது போல அந்த இறை சக்தியை பெற்று மீண்டும் மெல்ல எழுகிறார்கள். சக்தி கிடைத்து விட்டதற்காக எழுந்து விட்டு மெதுவாக மூச்சை வாங்கி விட்டு எழுகிறார்கள் என்பதை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை உள்ளே மூச்சை உள்ள. இப்பொழுது அவர்கள் கையில் வைத்திருக்கும் அந்த பயிற்சி கட்டை சாதாரண கட்டைகளே இல்லை, அதனிடையே ஒரு ஸ்பிரிங் என்று சொல்லப்பட்டது இருப்பதை பார்க்கிறீர்கள். நீங்கள் அந்த ஸ்பிரிங்கை அழுத்துவதற்காக நீங்கள் சக்தியை செலுத்தி எடுக்கணும். அந்த நேரத்தில் மூச்சை எப்படி எடுக்கணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மிக முக்கியமாக பெண்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி. இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்டீங்கன்னா அனைவரும் அந்த கட்டை நிறைய நம்ம ஊரில் விற்கணும்னு நினைக்கிறேன். வாங்கி வாங்கி செய்யணும், எனக்கு கட்டான உடம்பு வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாமே நீங்கள் பெற வேண்டும் என்றால் செஞ்சு காமிக்கலாம் பாருங்க. நல்ல மூச்சை எடுத்துட்டு அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தணும். ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம், ரிலீஸ், ப்ரெஸ், ஹோல்ட், ரிலீஸ். ஓகே, குட். வெவ்வேறு இடங்களிலே கைகளை நீட்டி ஆக நீட்டும் போது அந்த கையில் உள்ள நரம்பு சக்திகள் எல்லாமே நல்லா கிடைக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கணும், கொடுத்து அந்த மூச்சை எப்பொழுது எடுக்க வேண்டும், வெளியே விட வேண்டும் என்பது அத்தனை முக்கியம். நல்லா பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இதுவரை பயிற்சி செய்து காண்பித்த பெண்மணி, ஐயா நீங்கள் இவ்வளவு நெருங்கி நிற்கிறீர்களே யார் ஐயா என்று சொல்லும் போது, இவ்வளவு நெருங்கி நிற்க வேண்டும் என்றாலே யார் என்று சொல்லுகிறேன். இவர்கள் பல ஆண்டுகளாகவே இந்த பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி, நம் காது உக்கி போடுதல், அதே போல அந்த கீழே உட்கார்ந்து அந்த வஜ்ராசன பயிற்சி, அதுக்கடுத்து இந்த கட்டையை வைத்து செய்த பயிற்சி எல்லாம் செய்து நன்றாக இன்றைக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமே இதுதான் தான். ஆக பெண் மக்களுக்கு நான் இதை செய்து காண்பிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவளே செய்தார்கள். நீங்க இதை வச்சு இத்தனை ஆண்டுகளா செய்றீங்க, ஏதாவது சொல்றீங்களா?
ஆண்டுகளாகவே இந்த பயிற்சி சாதாரண அது பயிற்சியாக இல்லாமலே பல வீட்டு காரியங்கள் செய்யும் போது சில பயிற்சிகள் தானாக வந்தாலும் இது பயிற்சியாக காலையிலே ஒரு வாக்கிங் செல்ல வேண்டும் என்பதை போயிட்டு வந்தவுடனே இந்த பயிற்சியை செய்தால் எவ்வளவு நலத்துடன் இருக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளே அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிக் கொடுக்குற போடு ஊக்கி போடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆக பெண்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இதை செய்து பலன் பெற்று அந்த பலன் பெண்கள் என்றால் பலன் பெறுவது அத்தனை பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள் இருப்பதால் அவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சியை நாங்கள் தந்திருக்கிறோம்.